கர்த்தாவே, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உம் வசனத்தை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:17 தாவீது ராஜா என் மேல அனுகூலமாயிரும். அனுகூலம்னா என்ன? பி குட் டு மீ, டோன்ட் பி ஹார்ஷ் வித் மீ. எனக்கு சாதகமாயிரும், என் பக்கத்துல வரும், என்னை வந்து தீர்த்துராதேனும். பிகாஸ் இஃப் காட் பிகின்ஸ் டு ஜட்ஜ், கர்த்தர் வந்து நம்ம மேல ஒரு கேஸ் போடுறாரு வச்சுக்கோங்க. ஏய், வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணுறா நீ கரெக்டாக இருக்கிறேன்னு. 100க்கு 100 நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்ச, எனக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு ஒரு கோர்ட் கேஸ் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அது. அந்த கேஸில் எப்படி நீ போய் நான் நல்லவேன்னு ப்ரூவ் பண்ணுவேன்? எப்படி நான் ஒரு தப்பும் பண்ணலான்ற, நான் நல்லவேன், 100% பியூர் அண்ட் ஹோலி, பர்ஃபெக்ட் பர்சன், சின்லெஸ், என்கிட்ட ஒரு பாவம் கிடையாது அப்படின்னு யாராவது ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? முடியாது. இதனால அவர் என்ன சொல்றாரு? ஐயா, தண்டிச்சிடாதீங்க, என்ன எனக்கு தண்டனையை கொடுத்துப்படாதீங்க, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம், நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை கொடுத்தீங்கன்னா நான் வாழ்க்கை பூரா ஜெயிலில் தான் கிடக்கணும், வாழ்க்கை பூரா தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா அப்படி செஞ்சிடாதையும், ஆண்டவரே எனக்கு அனுகூலமாயிரும், என் மேல கருணை காட்டும், இரக்கம் காட்டும், பி மர்சிஃபுல் டு மீ. ஏசாமி ஒரு கதையை சொன்னாரு, ரெண்டு பேரு ஜெபம் பண்ண போனாங்களாம் எங்க ஆலயத்துக்கு, ஜெப ஆலயத்துக்கு. அந்த ஆலயத்துக்குள்ள போய் ஒருத்தன் என்ன பண்ணானா, நேரா முன்னால போயிட்டானான், ஃபர்ஸ்ட் ரோ ஆல்டர் பக்கத்துல போயிட்டாரு. அங்க போய் சொல்றாராம், ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவேன், நான் வார வாரம் கோயிலுக்கு போறேன், காணிக்க தாராளமா கொடுக்குறேன், அது தவிர பாஸ்டர் அவங்க எல்லாம் கேட்கும் போதெல்லாம் நான் காசு கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், அன்னதானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன், நான் எல்லாம் நீர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. இவன் கடவுள்கிட்ட பண்ண மாதிரி தெரியல, இவனையே இவன் பிரைஸ் பண்ணிக்கிறான். அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓ, நான் இதை பண்ணியிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன், ஆகையினாலே எனக்கு கர்த்தர் இடத்துல ஒரு சிபாரிசு இருக்கு, எனக்கு அவர்கிட்ட ஒரு அனுகூலம் இருக்குது, அதை வச்சுட்டு அனுகூலம் இருக்குன்னு நினைச்சீங்க, பிரச்சனை தான். அது கிடையாது. கர்த்தர்கிட்ட அனுகூலம் வேணும்னா காலை விழுந்துடணும், நிமிர்ந்து அந்த ஆள் மாதிரி நின்று, நான் பெரிய ஆளு, அதுக்கு இது இதை செய்யறேன், அதை செய்யறேன், நீ செஞ்ச எல்லா காரியங்களையும் வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட நீ ஒரு தடவை கூட அனுகூலம் கேட்க முடியாது. நீ கர்த்தர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்க முடியும், அது என்ன தெரியுமா? கருணை. இந்த ரெண்டாவது ஒருத்தவங்கள வந்தானா, ரெண்டு பேரை பத்தி சொன்னல, மூத்தவன் முதல்ல வந்து முன்னால போய் நின்று அவர் பீத்தி இருக்காரு, நான் இதை செய்யறேன்னு அதை செய்யறேன்ட்டு அவரே பீத்திக்கிட்டு மற்றவங்களும் கேட்கற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது வந்து என்ன பண்ணானா, பின்னால கதவுகிட்ட நின்றுட்டானா, நின்றுகிட்டு நெஞ்சில் அடிச்சு, ஐயோ 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 ஐயோ, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவ்வளவுதான் பண்ணியிருக்கான் சொல்றார். அப்ப ஏசாமி இந்த அவங்க டிசைபிள்ஸ்ட கேக்குறார், இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜஸ்டிஃபை ஆனாங்க, யாருக்கு நீதி கிடைச்சிச்சு, யாருக்கு அனுகூலமா இருந்தார் கடவுள்? அப்ப அவங்களே சொல்றாங்க, கடைசியா சொன்னவனாத்தான் இருக்கணும், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும்னு கேட்டாரே அவரைத்தான் இருக்கணும் அப்படி சொல்ற. அப்படி நம்மளும் செய்யும் போதுதான் நம்ம கர்த்தர்கிட்ட பிழைக்க முடியும்னு தாவீது சொல்றார். சங்கீதம் 119:17 பாருங்க, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து, தென் ஒன்லி, அதுக்கப்புறம் தான், அது நடந்தாதான் நான் பிழைக்க முடியும். எது நடந்தாதான்? கர்த்தர் அனுகூலமா கருணை கொடுத்தாதான், இரக்கமா இருந்தாதான், கர்த்தர் என் மேல மர்சிஃபுல்லா இருந்தாதான் நான் பிழைக்க முடியும். இப்ப பிழைச்சிருக்கவங்க எல்லாருமே கர்த்தருடைய மர்சியில தான் பிழைச்சிருக்காங்க. அந்த மர்சி எனக்கு வேணும், அப்ப நான் பிழைச்சிருவேன். ஆனா நான் எதுக்காக பிழைக்க போறேன்னு ரெண்டாவது கேக்குறாரு.
இந்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, நான் பிழைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது தான், யா சந்தோஷமா இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, ஆனா எப்படி உனக்கு சந்தோஷம் வருதுன்றதான் குவஸ்டியனிங். அந்த சந்தோஷம் தப்பான இன்பங்கள் மூலமா, பிளஷர்ஸ் ஆஃப் த ஃபிளஷ் வருதா, உனக்கே நீ இன்பம் கொடுக்குற மாதிரி பல விஷயங்களில் உன்னுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண போறியா? இது பணம் காசை பற்றி கூட இல்லை, உன்னுடைய லைஃப்பை நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறேன்றதான். அப்போ என்ன சொல்கிறான், நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். என்னங்க உப்புச்சப்பு இல்லாமல் முடிச்சு விட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை உங்களுக்கு? வசனத்தில் கை கொள்றதுல என்னங்க நான் பிழைச்ச பிரயோஜனம், அதில் என்னங்க பெருசாக இருக்க போகுது? அதில் தான் எல்லாமே இருக்கு, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு, அவருடைய வசனத்துல தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த உலகமே கர்த்தருடைய வார்த்தையில தான் புழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் அருமையான God said, கர்த்தர் சொன்னார். நம்முடைய கிரியேஷனே இந்த பூமியை படைக்கும் போதே வார்த்தையில தான் படைச்சார். Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுள். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையில தான் நீ நானும் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை வச்சுதான் பிழைக்கும். ஆனா அவருடைய வார்த்தையை கை கொள்ள மாட்டேன் நீ சொல்லும் போது நீ பிழைக்கிறது ரிஸ்க், நீ பிழைக்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். நீ பிழைச்சு அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவேன்ற போது நீ இந்த ப்ராமிஸ் கொடுக்குற, அதுக்கு கருணை கேட்குற. நீ கருணை கேட்கறது எதுக்கா? ஓ நான் நல்லா இருப்பேன், நாலு பேர் அடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், சந்தோஷமா இருப்பேன், எனக்கு கருணை கொடுக்கும். கருணை கொடுக்கறது மீனிங் நீ பிழைக்கிறதுக்கா? நீ கருணையா இருந்தா அனுகூலமா இருந்தால்தான் நீ நல்லவரா இருக்கணும்ட்ட. இன்னொரு வருஷன் சொல்லுது, என்னிடம் நல்லவராயிரும். God has to be good to you. God is good. But is he good to you? He will be good to you if you ask for mercy. நீ அவர் இடத்துல கருணை கேட்கும் போது நல்லவராக இருப்பார், உனக்கு நல்லது செய்வார். அப்போ நீ பிழைப்ப. அந்த புது உயிர் உனக்கு கொடுக்கும்போது தான் பானகன் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது. அது ஓல்டஸ்ட்லேயும் வந்திருக்கவங்களுக்கு அதான் கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளுக்குள்ள நான் ரிப்பென்ட் ஆகி வந்துட்டேன்னும் போது என்னது முத முதல்ல செய்கிறேன்றார் தாவீது. முத வசனங்களை கை கொள்ளுவேன். இந்த டீச்சிங் கிடையாது இன்றைக்கி. வசனங்களை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிற டீச்சிங் நிறையா இருக்குது. இது சிலர்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இந்த பத்து கற்பனை நமக்கு கிடையாது, அது கிடையாது, இது வேண்டாம், விட்டுருங்க. அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து செய்கிறீங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நூற்றுக்கணக்கான இதை விட கஷ்டமான பிரமாணங்கள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது. அதை பூரா செய்ய ஆரம்பிங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் கட்டளை செய்யுங்க, அதே வசனமாச்சு. அதை செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓல்டு அண்ட் நியூ எல்லாமே கவர் ஆயிரும். ஆனால் கண்டிப்பாக அந்த கை கொள்ளுவேன், கீழ்ப்படிய முடியும் என்னால், நான் கீழ்ப்படிவேன், எனக்கு லைஃப் கொடுக்கும், எனக்கு நல்லவராயிரும், நான் அப்போ பிழைச்சிருவேன், அப்போ அவருடைய வசனங்களை கை கொள்ளுவேன். இதுதான் சங்கீதம் 119:17. சேவிங்களா நீங்கள்?